தமிழ் குரல் பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ₹1 கூட கொடுக்காம எங்களுக்கு வந்து 10,000-க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் என்னென்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஜாதி பேர் சொல்லியும் கூட்டணி வச்சும் ஓட்டு போகிறாங்க. நாங்கள் தனித்து நின்றே வந்து 10,000 ஓட்டு பெற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. நல்லது தான், 10,000 ஓட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். காசு கொடுக்காம இப்படியே போனீங்கன்னா அடுத்து 12,000 ஓட்டு இருக்கும், 15,000 ஓட்டு இருக்கும், 20,000 ஓட்டு இருக்கும். எப்படி ஒரு 200 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடலாம். இப்போ அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணித்தப்போ வந்து அந்த ஓட்டுக்காக ரெண்டு கட்சியினர் வந்து நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். எங்களுக்கு தான் அதிமுக ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கமும் பாமகவினர் ஒரு பக்கமும் வந்து நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ இந்த அதிமுக ஓட்டு எப்படி போயிருக்கும்னு பார்க்குறீங்க? அதாவது அதிமுக ஓட்டு என்னென்னா, சில கல்யாண வீட்டில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பிச்சை எடுக்கிறவங்க தனியாக இருப்பாங்க, அவங்கள கூட உள்ளே விட்டு சாப்பிட்ருவாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, மிஞ்சி போன இலை, அந்த எச்சி இலையெல்லாம் இருக்கும்ல, இலை இலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது இருப்பாங்க. பன்னி வளர்ப்பாங்க, ஏன்னா வேறு சில எருமை வளர்ப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாண வீட்டில் மிஞ்சிற இலை இருக்குல்ல பணம், இதெல்லாம் கொண்டு போட்டு தான் அதை வளர்ப்பாங்க. அவன் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், சரி எப்படியா மிஞ்சிச்சு நிறையா கிடச்சிதுன்னா அவனுக்கு நல்லாயிருக்கும். அவனு இது கேவலமாக இல்லையா? நீ வந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒரு இன்விடேஷன் கொடுத்து போய் வாழ்த்திட்டு கௌரவமாக சாப்பிட்டு வர்றதுன்ற வேறு, இல்லை பரவாயில்லப்பா யாராக இருந்தாலும் வாங்கப்பான்னு அவன் மரியாதையாக அவங்கள கூப்பிட்டு போய் சாப்பிட்டு வர்றதுன்னு வேறேன், பழைய எச்சரிக்கையாக வெளியே காத்திருக்குதுன்றது வேறேன். எப்படியாவது அவன் அவனுக்கு போடாது, மீதி சோத்தை எனக்கு போடுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி நிலைமையில தான் இது அவங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்றது தான். ஒன்று கூட்டணியை போய் அதிமுகவோட சேர்ந்து அவனோட ஓட்டை வாங்கினா பரவாயில்ல. ஏன்னா இல்லை உனக்கு அப்போ நீ அடுத்தவன் பிச்சை எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு வாழ்கிற, உனக்கு எதுக்கு கட்சி? அடுத்த ஓட்டை வாங்கி நீ ஜெயிக்கணும்னா உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி? அரசியல் உனைய மக்கள் அங்கீகரிக்கலை, அவன் ஓட்டை எனக்கு போடு, அவன் சோத்தை எனக்கு போடு அப்படின்னா அப்போ கேவலமாக இல்லைவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அரசியல் நடத்துகிறது இல்லை, கட்சியை கழிச்சிட்டு ஓட வேண்டியதான். உனக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்தவன் வீட்டு பிச்சை எடுத்து எதுக்கு வாழணும்னு நினைக்கிறீங்க? அப்படி வாழணுமா மானம் கேட்டு அப்படின்றது தான் கேள்வி. கட்சியை கழிச்சிட்டு இப்போ சாமிங்க போயிட வேண்டியதான். இடைத்தேர்தலுங்கிறது விக்ரவாண்டியில் மட்டும் நடக்கலை, நாடு முழுக்க நிறைய மாநிலங்களில் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அங்கே நிறைய எதிர்கட்சிகளும் ஜெயிச்சிருக்கிறத பார்க்குறோம். இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு இருக்கிற அதிருப்தி தொடருதுன்னு அர்த்தம். எம்பி எலெக்ஷனில் நம்ம பிஜேபிக்கு ஓட்டே போடல, ஆனால் அவர் எப்படி ஜெயிச்சு திருப்பி பிரதமர் ஆகிட்டான்ற கடப்பில் மக்கள் இருக்காங்கன்றது இந்த தேர்தல் வந்து தெளிவாக காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் கூட, ஆளும் மாநிலங்கள் அப்படின்றத பார்த்தா கூட எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம் தான் அதிகமாக இருக்குது. மொத்தம் 7 ஸ்டேட்டில் நடந்திருக்கு. 7 ஸ்டேட்டில் வந்து 1 ஸ்டேட்டில் மட்டும்தான் பாரதிய ஜனதா இருக்குது, மத்திய பிரதேசில். அதில் அவர்கள் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, மீதி எல்லாம் பஞ்சாபில் அவர்கள் இல்லை, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தராகண்டில் அவங்க ஆட்சியில் இருந்தும் 2 இடத்த இழந்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் மக்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டது யாருக்கும், ஆனால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு எப்படி வந்தார் அப்படின்ற அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் இருக்கிறதுனால திருப்பி இடைத்தேர்தலில் வந்தோடனே மீண்டும் அதே வெளிப்பாடை தான் சொல்லியிருக்காங்க. மோடிக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான ஒரு முடிவை தான் நாடு முழுவதும் உள்ள 7 மாநிலத்தில் நடந்த தேர்தலில் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. எனவே இது வந்து எகெயின்ஸ்ட் மோடி, எகெயின்ஸ்ட் பிஜேபி அப்படின்ற மனநிலையில் இன்னும் தீவிரமாக மக்கள் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் நிச்சயமாக பிஜேபி மண்ணை கவுன்றதில் இது ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்படி தொடர்ந்து மண்ணை கவுச்சு அப்படின்னா மோடிக்கு மேலும் நெருக்கடி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே வந்து இடைத்தேர்தலில் பாஜக தோத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம், ஆளக்கூடிய திமுகவே வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. அப்போது அடுத்து 2026 தேர்தலின் பொழுது திமுகவுக்கு என்ன மாதிரி பலங்கள்? இல்லை, அதாவது 26 வரைக்கும், இப்போ இதை வச்சுட்டு 26க்கெலாம் சொல்ல முடியாது. இது என்ன 2 வருஷம் டைம் முன்னோட்டம்னு சொன்னாங்களே, இது முன்னோட்டம்னா ஒன்றும் சொல்ல முடியாது. இது என்னென்னா தொடர்ந்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் அது 26 2 வருஷம் இருக்குது. இப்போ தானே 24லேருந்து 25, 26 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இருக்கும்போது அப்போ யார் இருக்குது என்ன இருக்குது அப்படின்றது அந்த சூழ்நிலையில் பார்த்தா தான் தெரியும். இப்போ பிஜேபி ஜெயிக்கும் ஜெயிக்கும் 400 சொல்லிகிட்டே இருந்தேன், கடைசியில் மண்ணக்கவலையாக ஒரு 15 நாளில் எல்லா ட்ரெண்டும் மாறுச்சுல. ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் அரசியலில் நடக்கலாம். ஆனால் திமுக தொடர்ந்து இன்னும் 2 முறை கூட ஆட்சியில் இருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் அரசியல்
கூட்டணிகள் எப்படி உருவாகுது அப்படின்றத வச்சு தான் வந்து அந்த சூழ்நிலையை சொல்ல முடியும். இப்போ இந்த இடைத்தேர்தல் வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சிருந்தாங்க, அடுத்த தேர்தலின் பொழுது அவங்களுடைய எப்படி இருக்கும் டெவலப்மெண்ட்? பொது தேர்தலையும் புறக்கணித்தா நல்லா இருக்கும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. பொது தேர்தலையும் அதிமுக போட்டியிடாது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும், திமுகவுக்கு நல்லாயிருக்கும், பிஜேபி எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படி இருக்கு. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது ஏதோ வேறு வழி இல்லை, உள்கட்சி பூசல், இங்கே நின்னாலும் ஜெயிக்க மாட்டோம், ஆளுங்கட்சி தான் ஓட்டு போடுவாங்கன்றத எடப்பாடியார் கணிச்சு ஜெயலலிதா நின்ன காலத்தில் இடைத்தேர்தலில் வந்து மண்ணை கவி இருக்க, அதனால் வேண்டான்னு சொல்லி அவர் போட்டி போடல. ஸோ அதுமாதிரி அதுக்காக பொது தேர்தலில் போட்டி போடாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், கட்சி அழிஞ்சு போயிடும், தீக்கா மாதிரி ஆயிடும், தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியை நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்துடுவார். இப்போ ஏன்னா இப்போ அதிமுக தான் எதிர்கட்சியாக இருக்கும் நிலையில் வந்து இப்போ அவங்க இப்போ தேர்தல் புறக்கணிச்சதுனால எதிர்கட்சி போஸ்டிங்க்கு வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ பாமக வந்து நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, பாஜக தான் இப்போ வந்து எதிர்கட்சி, நாங்கள் தான் எதிர்கட்சிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்ததை பார்க்குறோம். இப்போ 2026 தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட இருக்குமா? இல்லை, அது அதிமுகவோட இருக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருக்காங்க. அது அந்த நேரத்தில் தான் தெரியும். அந்த கூட்டணியெலாம் இப்போதைக்கெலாம் ஒன்றும் பேச முடியாது. யாருக்கு எவ்வளோ பெட்டி போகுது, யாருக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குன்றது தான் கூட்டணி ஃபார்ம் ஆகும். அதனால் ஏன்னா முத நாள் நைட்டு வரைக்கும் அதிமுக கூட்டணி சொன்ன பாமக, அடுத்த நாள் பெட்டியை வாங்கிட்டு அந்த பக்கம் போனியா, அந்த மாதிரி ஒரு நாள்லேயே இவ்வளோ மாற்றம் நடக்கும்போது இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்புறமா இந்த எலெக்ஷனில் வந்து பாமக செஞ்ச தவறுலாம் என்னென்னலாம் பார்க்குறீங்க? பாமக கட்சி நடத்துகிறதே தவறு தானே, பாமக அரசியலில் இருக்கிறதே ஒரு தவறு தான். ஸோ அப்படி தான் பார்க்கப்படுது. ஸோ அதனால் அவர்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் நடத்துகிறதுக்கு அடுத்த ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம், இல்லை அதிமுகவோட இணைச்சிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளராக தலைவராக அன்புமணியை போட்டு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அப்படி கூட பண்ணலாம். இல்லைன்னா பாஜகவில் போய் ஒரு சரத்குமார் மாதிரி பெரிய அமௌண்ட்டு ஒரே ரேட்டாக போட்டு விற்றுடலாம். நீங்கள் அப்பப்போ காசு வாங்குறதுக்கு ஒரே பெரிய அமௌண்ட்டு விற்றுட்டு செட்டில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கூட கட்சியை சேர்த்துட்டு இவர் அண்ணாமலை தலைவர், மாநில பாஜக தலைவர், இவர் அண்ணாமலை இவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவி வச்சு கூட இணைந்த கைகளாக உட்காந்துடலாம். இங்கிட்டு வன்னியர்கள், வன்னிய கவுண்டர்கள், அங்கே கவுண்டர் ரெண்டு பேர் கையை வச்சுட்டு களத்தில் குதிக்கலாம். அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க, தேர்தல் டைமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திமுக வந்து பணம் கொடுத்து தான் வந்து ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வந்து ஓட்டு ஒன்றும் பெறலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெற்றியே வந்து பணத்தால் தான் அப்படின்னு ஒரு விஷயம். பணம் கொடுத்தா மீதி பேரும் பாமகவுக்கு ஓட்டு போடுற மாட்டாங்க, எப்படி போட்டால் மீதி ஆள் அது நீ சொல்கிறது. அதாவது அறுக்க தெரியாத இடுப்பில் 1000 கருக்கு அருவான்மை ஒரு பழம்னு சொல்லுவாங்க, அறுக்கவே தெரியாதான் அவன் வந்து இப்போ 4-5 அருவாளை சுற்றி வச்சுருப்பானான். உனக்கு தான் கருதுற அறுக்கவே தெரியாது, நான் நீ எதுக்கு இத்தனை அருவா வச்சுருக்க அப்படின்றக்காக தான் இல்லைங்க. அதாவது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது அப்படின்றது ஜெயலலிதா காலத்துலேயும் சரி கலைஞர் காலத்துலேயும் எப்போவுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கின்ற ஒரு இது வந்து 25 வருஷமாக இருக்குது. மக்களும் பாப்பா ஆளுங்கட்சிக்கு ஓட்டி நீங்களுக்கு ஓட்டு பாமகவுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகும், நீங்களே வச்சு சரி பாமக எலெக்ஷனில் நிற்கிது, பாமகவுக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், பாமகவை ஜெயிக்குது, வன்னியர்கள் பூரா வளைச்சி போடுறாங்க, குடும்ப பிள்ளை ஊட்டியோடு வந்து பாமகவுக்கு போடுறாங்க, பாமகவில் ஒரு எம்எல்ஏ பண்ணுறாரு, என்ன பிடிங்கிடுவார், அவர் என்ன பண்ணிடுவார், அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. 10 பாமகவுக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், ஏன்னா இவ்வளோ தான் நடக்குமே தவிர சட்டப்பேரவையில் போய் உட்காந்து காய்மீன் கத்திகிட்டே கிடைக்க வேண்டியதான். இதை தவிர எடப்பாடின்னு ஒரு மனுஷன் ஆளுங்கட்சியிலேருந்து முதலமைச்சராக இருந்தவர், அவரே ஒரு 60 பேரோட போய் உட்காந்துருக்காரு, ஒன்றும் ஒரு புல்லும் பிடுங்க முடியல. இவங்க என்ன போய் பிடிங்கிடுவாங்கன்றது, இவங்களுக்கு எப்படி மக்கள் முன்னா முட்டால் நினச்சாங்களா, இல்லை வன்னியர்கள்லாம் முட்டால் நினச்சாங்களா, எப்படி இவங்க கொண்டு போய் மொத்தமாக அடகு வைக்கிறதுக்கு மொத்த வன்னியரையும் கொண்டு போய் டெல்லியில் அழகு வச்சு பெரிய அமௌண்ட்டை போட்டு வந்தாங்க, அதுக்கு 2 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க. இவங்க வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரோட கேடு கட்டவைங்க, புரியுதா அவங்களுக்கு? பாமக என்னென்னா அதாவது லஞ்சம் வாங்குறதே குற்றம் அப்படிங்கும்போது 2 பேர்கிட்ட லஞ்சம் வாங்குறது ஒரு இடத்துக்கு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க, அடுத்த அதாவது லஞ்சத்தில் அடுத்த கட்டத்தை தாண்டி போயிட்டாங்க. எப்படின்னா அதிமுகட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி போட்டாங்க, போட்டு 500 கோடி நைட்டோ நைட்டை வாங்கி அவன் மிரட்டினவுடனே உடனே சொல்ல இல்லைங்க காசு வாங்கிட்டோன்றாங்க. ஏன்னா இல்லை இல்லை அவன் வாங்கினதை திருப்பி கொடுத்துரு, உனக்கு எவ்வளோ வேணும், அவன் எவ்வளோ கொடுத்துருவேன், நான் அதுக்கு மேலே தரேன்னு சொல்லி அவன் காலங்காத்தால் பெட்டி எடுத்துகிட்டு வந்து காலையில் 5:30 மணிக்கெலாம் வந்து வீட்டில் பார்த்து காசை கொடுத்துட்டு
அப்படியே கூட்டு போயிட்டா. ப்ராஸ்டியூஷன் மாதிரி இல்லையா அது, புரியுதா உங்களுக்கு? இந்த நீங்கள் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒருத்தையை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க, இன்னொருத்த வந்து கூட்டு போகிறதுக்குள்ள இன்னொரு வண்டியில் வந்து மூடு பண்ணி படத்தில் அப்படி தான். ஒரு ஒரு பிளாஸ்டிக் பிம்ப் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு ஆளுக்கு பேசிடுவா, அவர் கார் வருதுன்றதுக்குள்ளே இன்னும் இந்த வில்லன் வந்து இந்த கதாநாயக வில்லன் கார் வந்து அவளை கூட்டு போய் கழுத்தறுத்து கொண்டுருவான். அந்த அதே ப்ராஸ்டியூஷன் கதை தானே அவங்க அரசியல் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறீங்க நீங்கள், அரசியலில் நீங்கள் ப்ராஸ்டியூஷன் அரசியல் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறீங்க. ஒருத்தன்ட்ட காசை வாங்குறீங்க அதே தப்பு, அவன்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு மொத்த வன்னியர்லேயும் கொண்டு அடகு வச்சு அமௌண்ட்டை போட்டுறீங்க, போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இன்னொருத்தவர் அமௌண்ட்டோட வரேன் அவன்கிட்ட வாங்கிட்டு அவங்க கூட போயிடுறீங்க அப்படின்னா என்ன? நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? எப்படி வன்னிய சமுதாய மக்கள் ஃபுல்லாகவே அறிவு சார்ந்தவனும் படித்தவர்களும் விவரம் புரிய விவரம் தெரிந்த வன்னியர் மக்களும் எப்படி உங்களுக்கு போட்டு போடுவாங்க, எதை வச்சு போடுவான்னு நினைக்கிறீங்க? இல்லை போட்டால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சட்டசபையில் போய் அன்னொரு கேள்வி வேணும்ல. அதனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்காங்க, விவரம் தெரிந்தவர்களும் படித்தவர்களும் அதை புரிந்து கொண்டு சரியாக வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் இப்போ வன்னியர்கள் வாக்கு வந்து கிட்டத்தட்ட அங்கே நிச்சயம் 40% 45% இருக்குது. அந்த ஓட்டு விழுந்திருந்தா அது மட்டும் விழுந்திருந்தாலே ஒரு 70,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். இவன் பிஜேபிக்காரன் நோட்டா கீழே வாங்குறவன் எல்லா இடத்துலையும் இந்த வன்னியர் பெல்ட்டில் பார்த்தா சுத்தமாக அவங்க கிடையவே கிடையாது. அவனை போய் கூட்டணியில் சேர்த்துட்டு போனான்னா அவனை எப்படி இது பண்ணுவாங்க, மதிப்பாங்க? ஆளுக்கு ஒரு கட்டையும் செருப்பையும் தூக்கி வீசி இவனை தோட்டடிச்சு விட்டாங்க. நீங்கள் வந்து வன்னியை வெறியை ஏற்றி ஜாதி வெறியில் வாங்கின ஓட்டு தான் அது. அது போக உங்கள் கூட்டணியில் ஏவன் இருக்கான், எவன் ஓட்டு போடுவான் அவங்களுக்கு? உங்கள் ஓட்டே குறைஞ்சி போச்சு இந்த பிஜேபியோட சேர்ந்ததுனால, வன்னியர்கள் ஓட்டே குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ தேர்தல் காலத்தில் வந்து திமுக, பாமக, நாம் தமிழர் மூணு பேர் தான் வந்து ரொம்ப தீவிரமாக பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியுது. இப்போ திமுக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போ நாம் தமிழரும் பாமகவும் வந்து திமுகவை எதிர்த்து தான் நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்துருந்ததை பார்த்தோம். இப்போ தேர்தல் முடிவு திமுகவுக்கு சாதகமாக வந்திருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 முறை வந்து 3 தவணையாக வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் வந்து அங்கே டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க, 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போட வேண்டியதானே, 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்தால் உடனே வழக்கு தொடுக்க வேண்டியதானே. புரியுது அவங்களுக்கு? சும்மா பேசி என்ன பிரயோஜனம்? போய் அதுக்கான சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ, எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, 250 கோடி ரூபாய்க்கு ஆதாரம் இருந்தால் கொண்டு போய் கொடுங்க அப்படின்றது தான் பார்ப்போம். ஓகே, முன்னாடியே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து 8 முறை வந்து நாங்கள் வழக்கு இல்லாமல் சொல்லியிருக்கோம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை, ஒரு சரியான அதிகாரியை கூட அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டியதானே. ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க. அது இங்கே சொல்லி என்ன பிரயோஜனம், மக்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், பொய்யே சொல்லி அங்கே போய் கொடுங்க, எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கேன் ஆளுங்கட்சியிலேருந்து ஓட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னு போய் அங்கே போய் சொல்லுங்கள், இல்லை வழக்கு தொடங்க எங்கேயாவது சொல்கிற இடத்துல தானே. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தானே இருக்கு. நம்ம திருடனை பிடிக்கிறதுக்கு நாய் வளர்க்குறோன்னு வச்சுங்களேன், அது கல்லடி போட்டுன்னு முக்கில் போய் கதும் தெரியுமா? முக்கு ரோட்டில் போய் கீமின்னு கத்திட்டு அங்கே போய் குலைக்கும். அதனால் எந்த பிரயோஜனமும் நாய்க்கும் கிடையாது, வர திருடனும் கிடையாது, திருடனுக்கு தான் பிரயோஜனம் அது. அது இது நம்ம யாரையும் நாயின்னு சொல்லணும்னு நினச்சிடாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி இருக்குது. நீங்கள் எங்கே வந்து போய் சத்தம் போடணுமோ, எங்கே போய் சொல்லணுமோ அதை அங்கே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் நீங்களாக வந்து எங்கேயோ போய் இங்கேயோ சொல்ல வேண்டியதை எங்கேயோ போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு எந்த பிரயோஜனம் இல்லையா? கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம எங்கே கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் என்ன பண்ணுவோம், அருவாலோட வீட்டை விட்டு வெளியே ஓடுவான், நீ கொல்லாமல் விட மாட்டேன், ஏன்னா உள்ளே பொண்டாடி போட்டு செம குத்து குத்திருப்பா கையை முறுக்கி, அவளை வெட்டுறதுக்கு அருவாலை எடுத்துகிட்டு அவ வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள், இவன் கதவை திறந்துட்டு வெளியே ஓடுவான். இன்னும் கூட்டமே பார்க்க ரொம்ப கோவக்காரராக இருப்பான் போகிற, எங்கே ஓடுறாரு அப்படின்னா எங்கே ஓடுறானே அவனுக்கே தெரியாது, ஏன்னா வெட்டணும்னு நினச்சாலும் வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் தெரிச்சு ஓடுறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்கலாம் என்னை கொண்டு போய் பாடுறா அப்படி இப்படின்னு எங்கிட்ட ஓடி போய் அப்படியே தலைமுறையாக ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சத்தம் தான் அதெல்லாம், சீமான் போடுற சத்தமும் சரி, நம்ம அன்புமணி போடுற சத்தமும் அதான். இவங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, இவர்கள் எங்கேயாவது கத்திக்கிட்டு எங்கிட்டாவது சுற்றி திருவாங்க. ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கு, நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, இந்தியா கூட்டணி இந்த இங்கே இந்தியா கூட்டணிக்கும் விக்ரவாணிக்கு சம்மந்தமே கிடையாது. விக்ரவாணிக்குள்ள இருக்கவனுக்கு பாதி பேரை இந்தியா கூட்டணியில் யார் இருக்கானே தெரியாது, அவர்களுக்கு அது அவசியமும் இல்லை, ஸ்டேட் எலெக்ஷனில் அதை பற்றி கவலை இல்லை. மம்தா பானர்ஜினால் இவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சா, இல்லை வந்து ஆம் ஆத்மினால் ஓட்டு விழுந்துச்சா அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுகவுக்கு விழுந்த ஓட்டு இது, திமுக வந்து ஸ்டேட் பார்ட்டி ஆட்சியில் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம்,
ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஒன்றும் பெருசாக புல்லு பிடிக்க போகிறது கிடையாது. ஒரு எம்எல்ஏ இருப்பார், அவ்வளோதான். எதாவது என்ன போய் சொல்லலாம், ஆளுங்கட்சி எதாவது நடக்கும். ஆனால் எதிர்கட்சியில் யாராவது நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன நடக்க போகுது, புரட்சி நடக்க போகிறாதா? இல்லை வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் போய் தனி ஈழம் வாங்குற மாதிரி தனி தமிழ்நாடு வாங்கி தமிழர்களை பிரித்து சேர சோழ நாடாக ஆக்கி பழையபடி பொண்ணும் பொருளும் குவிந்த ஒரு நாடாக மாற்ற போகிறாரா? ஒன்றும் கிடையாது. அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் மக்கள் அந்தந்த அளவுக்கு ஆட்டுக்கு வாழை தான் அளந்து வச்சுருக்கான்ற மாதிரி சீமானுக்கு போட வேண்டிய ஓட்டை சீமானுக்கு போட்டிருக்காங்க, பாமகக்கு போட வேண்டிய ஓட்டை பாமகக்கு போட்டிருக்காங்க, திமுகவுக்கு போட வேண்டிய ஓட்டை திமுக. இப்போ பாமக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது தான் வந்து இந்த தோல்விக்கு காரணம்ங்கிற மாதிரி. நிச்சயமாக வேறு காரணமே கிடையாது. இங்கே வந்து இப்போ பணத்துக்காகவும் இதுக்காகவும் இது பண்ணினா ஊரில் மதிக்க மாட்டான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பெரிய ஆளாக இருப்பான், அவன் போய் எங்கேயோ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடும், அளவு மேரேஜ் அது இதுன்னு போய் ஏதோ வடக்க போய்ட்டு யாரோ பண்ணால் கூட அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லை தவிர ஊர் ஏற்றுக்க காரி தான் தூக்கும். புரியுதா? ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போனால் நீங்கிற வகையில் என்ன பண்ணுறோன்ட்டான்னா டவுன் சிட்டிக்குள்ளே ஒன்றும் தெரியாது. ஒரு கிராமத்தில் அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்காருன்னா அவனை காலத்துக்கும் சாப விட்டுருவாங்க, மானங்கிட்டு தான் வாழும். ஸோ அந்த மாதிரி தான் இவர்களுடைய நிலை. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.